ஆனா இவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா, யாருமே பண்ணாத ஒரு கின்னஸ் ரெக்கார்டை நான் பண்ணணும். யூடியூப் சேனல்ல லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபரை வச்சிருக்கிற வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி, வில்லேஜ் குக்கிங் சேனல், வில்லேஜ் ஃபுட் சேனல், அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க வில்லேஜ் ஃபுட் சஃபாரி, இந்த மாதிரி சேனல்களுக்கு இப்படியும் போய் குக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு விதை போட்டவர் இவர் தான். கடின உழைப்பால குக்கிங் இண்டஸ்ட்ரியில வளர்ந்துட்டு வந்தவருக்கு அவருடைய மரணம் அவரை தடுத்து நிறுத்திடுச்சு. Hi viewers, praise God, welcome back to Tamil Cruise, let's vlog. பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய செஃப் ஜாக்கப். ஸோ இன்னைக்கு அவர் இல்லைன்னா கூட அவருடைய பெயர் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. ஸோ லட்சக்கணக்கில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபரை வச்சிருக்கிற இந்த குக்கிங் சேனல்கள் இப்போ காட்டில் போகிறாங்க, மலைக்கு போகிறாங்க, தண்ணியில் போய் குக் பண்ணுறாங்க, அண்ட் வயல் நிலங்களில் போய் குக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே குக் பண்ண ஒருத்தர் தான் நம்ம செஃப் ஜாக்கப். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வட்டியிலிருந்து வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்க போது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக் தான் நிறைய பேருக்கு நம்முடைய செஃப் ஜாக்கப்பை பற்றி போய் சேரும். ஸோ இந்த வீடியோவை முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதோ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. செஃப் ஜாக்கப், இவருடைய ஃபுல் நேம் வந்து ஜாக்கப் சகாயகுமார். உத்தமபாளையத்தில் விமலா அப்படின்ற ஒரு தாய்க்கு June 4, 1974 பிறக்கிற டாக்டர் குடும்பத்தில் பிறக்கிற நம்முடைய செஃப் ஜாக்கப் சகாயகுமார், இவருடைய இள வயதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செஃப் தாமுமாரியே குக்கிங்கில் ஒரு அலாதி பிரியம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் அவருடைய தாயாகிய விமலா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு 14 வயசு இருக்கும்போது சமையலில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அவர் வந்து கிச்சனில் குக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருடைய இந்த இளமை பருவத்தில் நம்ம நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறது, ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஃபேமிலியில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உந்துதல் ஃபேமிலிக்கிட்ட இருந்து இருக்கும்போது இவருக்கு வந்து நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கணும், நான் வந்து பிகாம செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கிற அமெரிக்கன் காலேஜில் இவருடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாரு. ஸோ இப்படி அவருடைய காலேஜ் படிப்பை படித்து முடிச்சுட்டு நம்முடைய சவுத் இந்தியன் ஃபுட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் வந்து நம்முடைய ஜாக்கப் சகாயகுமார் செஃப் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி அவர் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது நிறைய ஸ்பைசஸ், அதாவது நம்ம பயன்படுத்துகிற மஞ்சள், சீரகம், தனியா அண்ட் இந்த மாதிரி ஸ்பைசஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கிடைக்குமோ எல்லா ஊர்லேயும் போயிட்டு இந்தியாவிலையும் சரி இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லையும் அவர் வந்து இந்த ஸ்பைசஸை நிறைய கலெக்ட் பண்ணி அதில் புது புது சவுத் இந்தியன் ஃபுட்டை வந்து அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு ஃபுட்டுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட் இருக்குது, செட்டிநாடு ஸ்டைல் ஃபுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு பேக்ரவுண்ட்லேருந்து எப்படிலாம் ஃபுட்டை புதுசு புதுசாக ட்ரெடிஷ்னலாக உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு வந்து நம்முடைய செஃப் ஜாக்கப் உருவாக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுவும் இல்லாமல் இவருடைய ஃபுட்டை வந்து ஒரு பெரிய ஃபேமஸாக கொண்டு போனது சன் டிவி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சன் டிவியில் நிறையா குக்கிங் ஷோ பண்ணிட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபேமஸ் ஷோ தான் ஆஹா என்ன ருசி. ஸோ இந்த குக்கிங் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகாத இடமே கிடையாது, எங்கெங்கெல்லாம் குக் பண்ண முடியாதோ அந்தந்த இடத்துலலாம் போயிட்டு அவர் வந்து குக் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு நதிக்கு நடுவில் அவர் குக் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேலே ஏறி அவர் வந்து 2-3 குக்கிங் ஷோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாலடைஞ்ச பங்களாவுக்கு நடுவில் போயிட்டு அவர் குக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம், உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய செஃப் ஜாக்
ஜாக்கப் குக்கிங் ஷோ பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இவருடைய ஒரு முக்கிய இன்ஸ்பிரேஷன் குழந்தைகளை வந்து நம்ம இந்த சமையல் கலையில் அதிகமாக வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஹா என்ன ருசி அந்த குக்கிங் ஷோலையும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வச்சு நிறையா ஷோ பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவில் அவர் வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன படிப்புகள் படிக்க முடியுமோ எல்லாத்தையும் படிக்கிறாரு. ஸோ படிச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்த குக்கிங் இண்டஸ்ட்ரியில் அண்ட் முக்கியமாக நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக நம்முடைய தமிழ்நாடு ஃபுட்டை வந்து ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய முயற்சியில் நம்முடைய செஃப் ஜாக்கப் இறங்கியிருந்தார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்முடைய எக்ஸ் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் சாரும் இவருடைய ஃபுட்டை வந்து கேள்விப்பட்டு நம்முடைய சவுத் இந்தியன் ஃபுட் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு நாடு ஸ்டைல் ஃபுட்டை வந்து இவருடைய அதாவது நம்ம பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு இவர் நேரடியாக வர வச்சு அங்கே நம்ம கொங்கு நாடு ஸ்டைல் ஃபுட்டை ரெடி பண்ணி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட உக்காந்து இவர் சாப்பிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாமை இன்ஸ்பிரேஷன் பண்ணுற அளவுக்கு இவருடைய சவுத் இந்தியன் ஃபுட் இருந்திருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய 28 வயசுலேருந்து குக்கிங் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஈர்க்கப்பட்டு தன்னுடைய 36 வயசு வரைக்கும் கடின உழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அதுவும் இல்லாமல் 80s 90s இந்த மாதிரி டைமில் இருந்த தாய்மார்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்கு வந்து நம்முடைய செஃப் ஜாக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய அம்மா இல்லை உங்களுடைய பெரிய அக்கா யார்கிட்டையாவது கேட்டு பாருங்கள் செஃப் ஜாக்கப்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 90s கிட்ஸுக்கு வந்து இவரை பற்றி அதிகமாகவே தெரியும். 2K கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து செஃப் தாமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட் அப்படின்ற செஃப்லாம் இருக்காரு. ஆனால் 90s கிட்ஸுக்கு செஃப் ஜாக்கப் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேமஸான செஃப் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து இந்த குக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செஃப் ஜாக்கப் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குவான்டிட்டியில் பிரியாணி பண்ணி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணாங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரோ அந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டை வந்து ஏற்கனவே யாரோ ஒரு ஊரில் ஒரு நாட்டில் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் இவர் என்ன முடிவு எடுத்தாருனா யாருமே பண்ணாத ஒரு கின்னஸ் ரெக்கார்டை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்பிக்யூ மேரத்தான் அப்படின்ற ஒரு கின்னஸ் ரெக்கார்டை அவர் வந்து பண்ணுறாரு. 2010 மகாபலிபுரத்தில் இருக்கிற ராடிஷன் டெம்பிள் பே அப்படின்ற ஒரு ரெசார்ட் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த பார்பிக்யூ மேரத்தான் அப்படின்ற ஒரு கின்னஸ் ரெக்கார்டை பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 485 டிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிரில் பண்ணுவார். ஸோ பார்பிக்யூனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இந்த டொமேட்டோ சாஸ் அண்ட் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாஸ், அப்புறம் நிறைய நாடுகளில் பயன்படுத்துகிற இந்த மசாலாலாம் யூஸ் பண்ணி பார்பிக்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 485 டிஷ்ஷஸ், மீன், ப்ரான், நண்டு, எறா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன், பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 485 டிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கில் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு சில வெஜிடேரியன் டிஷ்ஷஸும் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 485 டிஷ்ஷஸையும் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னா 24 hours 5 minutes வந்து இந்த 485 டிஷ்ஷையும் நம்முடைய செஃப் ஜாக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணி வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டை வந்து வின் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பர்சன் வந்து 24 hours 5 minutes கண்டினியூஸாக இந்த பார்பிக்யூவை குக் பண்ண ஒரு பர்சன் யாருமே கிடையாது இந்த வேர்ல்டில். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த பார்பிக்யூ மேரத்தானை கம்ப்ளீட் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா 2010 இவர் வாங்கியிருந்தார். ஸோ தன்னுடைய 36 வயசு வரைக்கும் இவர் வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்காரு. 2005 இருந்து 2007 வரைக்கும் இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, த பெஸ்ட் யங்
செஃப் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு அவார்டு. ஸோ தன்னுடைய சவுத் இந்தியன் குக்கிங்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்து எப்படி எப்படிலாம் சவுத் இந்தியன் க்யூசின்ல ஃபுட்டை ரெடி பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் நம்முடைய செஃப் ஜாக்கப் ஃபுட்டை ரெடி பண்ணி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகியிருந்தார். அண்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு இவர் வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, லண்டன் அண்ட் சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லையும் நம்முடைய ஜாக்கப் கிச்சன் அப்படின்ற ஒரு பேரில் செஃப் ஜாக்கப் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ 2021 யூடியூபை திறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் தான். நான் முன்னாடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி, வில்லேஜ் குக்கிங் சேனல், வில்லேஜ் ஃபுட் சேனல் அப்படின்ற நிறைய குக்கிங் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வயல் நிலங்களில் போயிட்டு மாட்டுக்கறியை குக் பண்ணுறது, ஆட்டுக்கறியை குக் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேபிளை சமைச்சு எல்லாருக்குமே வந்து பரிமாறுறது, ஆஹா ஓஹோ மஞ்சள் அரைக்கிறோம், நாங்கள் வந்து இதில் அரைக்கிறோம், இதில் அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா யூடியூப் சேனல்லாம் இப்போ வந்து கிளம்பியிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செஃப் ஜாக்கப் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தார். ஸோ அவர் போட்ட அந்த ஒரு விதை தான் இன்னைக்கு இவ்வளோ குக்கிங் சேனலை நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க முடியுது. தன்னுடைய மரணம் எப்போ வரும் அப்படின்றத நம்ம யாருமே வந்து கணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அவருடைய 37வது வயசில் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து 2014 நவம்பர் 4 அவர் வந்து இறக்குறாரு. ஸோ நான் நம்ம செஃப் ஜாக்கப்பை பற்றி பேசுறதுக்கு ஒரு முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்ம கூட இப்போ இல்லைனா கூட இந்த குக்கிங் சேனல்லாம் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கிறதுனா அதுக்கு வந்து ஒரு பெரிய மூல காரணம் வந்து நம்முடைய செஃப் ஜாக்கப் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்தது. அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து அவர் ஞாபகப்படுத்தி பாக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ இந்த உலகத்துல நம்ம வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம ஒரு சாதனையை பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் பேசப்படுது என் மூலியமா அப்படின்னா அவர் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் தன்னுடைய ஜீவனை விட்டுருக்காரு அப்படின்றது தான் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டெப்பை பற்றி, நிறையா சாதனையாளர்களை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முக்கியமாக நான் எப்போது சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக் தான் நிறைய பேருக்கு நம்முடைய செஃப் ஜாக்கப்பை பற்றி போய் சேரும். ஸோ இந்த வீடியோவை முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதோ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சொல்லும். ஸோ உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் ராஜு, see you.